State Bank of India Resolver அப்படினு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் காலியா இருக்கு. சோ அந்த போஸ்ட்க்கு 94 வேகன்சிஸ் அவேலபிளா இருக்கு. இந்த 94 வேகன்சிஸ்க்கு ரெக்ரூட்மென்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. சோ அந்த ரெக்ரூட்மென்ட் பத்தின டீடைல்ஸ் இன்னைக்கு வீடியோல பார்ப்போம். சோ இதுல என்னென்ன ஸ்டேட்ஸ்ல எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, சென்னையில 5 அண்ட் பெங்களூர்ல 6 வேகன்சிஸ் இருக்கு, ஹைதராபாத்ல 4, மும்பை மெட்ரோல 3, மகாராஷ்டிரால 6, திருவாண்டரம்ல 2. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்படி நம்மளோட மேஜரான ஸ்டேட்ஸ் ப்ளஸ் தமிழ்நாடு இன்க்ளூடட் இவ்வளோ வேகன்சிஸ் இருக்கு. ஸோ மொத்த வேகன்சிஸ் 92. ஸோ இந்த ரிசால்வர் அப்படிங்கிற ஜாப்க்கு ரிட்டையர் ஆனவங்க கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ஒர்க் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நீங்க ஆல்ரெடி ஒர்க்ல இருந்து ரிட்டையர் ஆயிருக்கணும். அப்படி ஆயிருக்கீங்க, உங்களுடைய ஏஜ் 60 to 65 அந்த லிமிட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா நீங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கான சம்பளம் எவ்வளவா இருக்கும் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் 40,000 45,000 40,000 முதல் 45,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப், அதாவது பெர்மனன்ட் பொசிஷன் கிடையாது, கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். ஸோ கான்ட்ராக்ட்ல நீங்க செலக்ட் ஆனீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 1 இயர்ல இருந்து மேக்ஸிமம் 3 இயர்ஸ் வரைக்கும் இந்த கான்ட்ராக்ட் பேசிஸ்ல நீங்க அப்பாயிண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எப்படி இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா sbi.co.in அந்த வெப்சைட்டுக்கு நீங்க போய்க்கோங்க. ஸோ போய்கிட்டு அப்ளை பண்ணணும். இதுக்கான லாஸ்ட் டேட் November 21st. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இதுக்கு அப்ளை பண்ணிட வேண்டியது அவசியம். ஸோ அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணப்பட்டுருவீங்க. இதுல எக்ஸாம்ஸ் கிடையாது, செலெக்ஷன் ப்ரொசீஜர்ல எக்ஸாம்ஸ் கிடையாது, டைரக்டா இன்டர்வியூ தான். ஸோ இன்டர்வியூ பண்ணி ஸ்ட்ரெயிட்டா உங்களை எடுத்துப்பாங்க. ஸோ இதுல மெயினா நீங்க பண்ண வேண்டியது உங்களோட எலிஜிபிலிட்டி கரெக்டா இருக்கான்னு ஃபுல்ஃபில் ஆயிருக்கான்னு மட்டும் செக் பண்ணிட்டு இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆனீங்கனாலே போதுமானது. இடையில எக்ஸாம் இல்ல அப்படிங்கறனால ஒரு ஸ்டெப் கம்மி. சோ இதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்றதுக்கான லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. சோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றதுனால ஆல்ரெடி நம்ம ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் எஸ்பிஐ பத்தி தான் பேசுறோம். அதனால ஆல்ரெடி அவங்க ஜாப்ல இருந்தவங்களுக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறனால ஸ்பெசிபிக் எஜுகேஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ் தனியா அவங்க இதுக்கு கேட்கல. பட் இதுக்கு யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா, எக்ஸ் ஆஃபீஸர்ஸ், அதாவது இந்த ஃபீல்டுல போதுமான அளவு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, டீப் நாலேஜ் இருக்கிறவங்க, இந்த ப்ரொசீஜர்ஸ் பற்றிலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இது எப்படி தெரிஞ்சுக்குவாங்கன்னா, ஷார்ட் லிஸ்ட் பண்ணும்போது உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் என்னவா எத்தனை வருஷம் வேலை பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் இன்டர்வியூலையும் உங்களுடைய எக்ஸ்பர்டீஸ் எப்படி இருக்குது, உங்கள் நாலேஜ் எப்படி இருக்குது, ஒர்க்கில் அந்த ஃபீல்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்டர்வியூ மூலமாகவும் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அவங்க உங்களை இந்த வேலைக்கு எடுப்பாங்க. ஸோ இந்த வேலையோட ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ரோல் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரிசால்வர் அப்படிங்கிறது தான் இந்த ரோலோட பேரு. அதனால ரிசால்வ் பண்ணணும், அதாவது கஸ்டமர்ஸ் அவங்களோட ஏதாவது ஒரு குவரி இல்லைன்னா ஒரு பிரச்சனை கொண்டு வராங்களா அதை கம்ப்ளைண்ட்ஸை எடுத்து அதை சரிப்படுத்தி கொடுக்கறது. அது உங்களால அதை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்து சரி பண்ண முடியும்னாலும் பண்ணலாம், இல்லை கன்சர்ன்ட் அத்தாரிட்டிஸ் கிட்ட அந்த டாஸ்க் அசைன் பண்ணி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்கணும். ஸோ இதுதான் அந்த ரோலோட முக்கியமான வேலை. ஸோ இதுக்கு அப்ளை பண்றதுக்கு bank.sbi/web/carriers இல்லனா sbi.co.in/web/carriers. ஸோ இந்த 2 வெப்சைட் URL ஏதாவது ஒரு URL கிளிக் பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க உங்களுடைய லேட்டஸ்ட் போட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் ஸ்கேன் பண்ற மாதிரி இருக்கும். ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டோவும் சிக்னேச்சரும் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆன்லைன் அப்ளிகேஷன் அவைலபிளாவே இருக்கும். ஸோ நீங்க எப்படி அப்லோட் பண்றதுன்னு தெரியலனா அங்க ஹவு டு அப்லோட் டாக்குமெண்ட்னு ஒரு ஹெல்ப் ஃபார்ம் இருக்கும். ஸோ அதை வச்சு அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க கேர்ஃபுல்லா ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க. அண்ட் ஒரே சிட்டிங்ல தான் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும்னு இல்லை, தாராளமா நீங்க பாதி ஃபில் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டு இது 2யும் சேவ் பண்ணிட்டு நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எப்போ வேணாலும் லாகின் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷனை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ், ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப், உங்களுடைய சிக்னேச்சர், அப்புறம் ஐடி ப்ரூஃப், அப்புறம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி லாஸ்ட் 10 இயர்ஸ்ல உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஒரு பிரீஃப் ரைட்டப் எழுதியிருக்கணும். ஸோ இதெல்லாம் அப்லோட் பண்ணணும். டேட் ஆஃப் பர்த்தோட ப்ரூஃப் அப்லோட் பண்ணணும். கேஸ்ட் சர்டிஃபிகேட் இருக்குன்னா அதை அப்லோட் பண்ணணும். இந்த மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கறத அந்த டீடைல்டு நோட்டிஃபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஸோ அதை கிளியரா செக் பண்ணிக்கோங்க. என்னென்ன மாதிரி ஃபைல் டைப்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்குலாம் சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கு. போட்டோவோட சைஸ் என்னவா இருக்கணும், ஃபைல் சைஸ் என்னவா இருக்கணும், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் செக் பண்ணிட்டு கேர்ஃபுல்லா கரெக்டான சைஸ்ல அப்லோட் பண்ணுங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா உங்களுடைய எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிக்கணும். ஏன்னா இது ரிட்டையர்டு அஃபீஷியல்ஸ்க்கான போஸ்ட் அப்படிங்கிறனால ஃபர்ஸ்ட் அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியே இருந்தாலும் உங்களுடைய எலிஜிபிலிட்டி ஃபுல்ஃபில் ஆகாத பட்சத்தில் உங்களை அவங்க டெஃபினெட்லி கால் ஃபார் பண்ணவே மாட்டாங்க. அண்ட் அப்ளிகேஷன் அப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய இமெயில் ஐடியை எப்பயுமே ஆக்டிவா வச்சுக்கோங்க, அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டட் எந்த கம்யூனிகேஷன் வந்தாலும் அதை மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த மெயில் ஐடியை கன்ஃபார்மாக எப்பயுமே அதை செக் பண்ணிட்டு இருங்க ரெகுலராக. ஸோ இந்த செலெக்ஷன் ப்ராசஸை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா, ஷார்ட் லிஸ்டிங் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அந்த எலிஜிபிலிட்டிலாம் க்ரைட்டீரியா ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இன்டர்வியூக்கு கால்ஃபார் பண்ணுவாங்க. இன்டர்வியூ வந்து 100 மார்க்ஸ்க்கு உங்களை இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஸோ அந்த குவாலிஃபையிங் மார்க்ஸ் வந்து எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருந்தா இதுக்கு நீங்கள் உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பேங்க் தான் வந்து டிசைட் பண்ணும். இதுக்கப்புறம் ஒரு மெரிட் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ மெரிட் லிஸ்ட் வந்து ஃபைனல் செலெக்ஷன். ஸோ அந்த லிஸ்ட்டில் நீங்கள் உங்களுடைய பெயர் இடம்பெற்றுச்சு அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி ஏதாவது அதில் டவுட்ஸ் இருந்துச்சு மேற்கொண்டு அப்படின்னா தரமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதுக்கு ரிப்ளைஸ் நான் கொடுக்குறேன். மேற்கொண்டு ரொம்ப முக்கியமாக அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படிக்க மறந்துடாதீங்க. அந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து இருக்குது. ஸோ அந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணணும் அப்படின்னாலும் அதையும் வந்து அந்த லாஸ்ட் டேட்குள்ளே துரிதமாக ரெடி பண்ணிவிட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணிவிடுங்க. ஆல் தி பெஸ்ட். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோடு நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் ஜெயின். நன்றி, வணக்கம்.